அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிருத்திக் டிவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 5th ஸ்டாண்டர்ட் 1st டேர்ம் சயின்ஸில் வந்து ஆர்கன் சிஸ்டம்ஸ். அதில் இன்ட்ரொடக்ஷன் போன பார்ட்டில் பார்த்தோம். இன்ட்ரொடக்ஷனுக்கு அடுத்து வந்து என்னென்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். த ஃபுட் வி ஈட் கன்சிஸ்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் லைக் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். They have to be converted into simpler molecules like glucose, amino acids, fatty acids and glycerol respectively. These simpler molecules are then assimilated either by blood or lymph in order to give us energy. The process of conversion of complex food molecules into simpler molecules is called digestion. The digestive systems can be divided into two. One, digestive tract. Two, digestive gland. கடந்த பதிவில் வந்து நம்ம உறுப்பு மண்டலங்கள் அப்படின்ற இன்ட்ரொடக்ஷனை நம்ம பார்த்தோம். அதில் முதல் இது வந்து செரிமான மண்டலம். நம்ம உண்ற உணவு வந்து சிக்கலான சேர்மங்களான கார்போஹைட்ரேட்ஸ், புரதங்கள் மற்றும் கொழுப்புகள் வந்து இருக்குது. இவைகளை வந்து எளிய மூலக்கூறுகளை வந்து நம்ம செரிமான மண்டலம் வந்து கன்வெர்ட் பண்ணணும். எப்படின்னா குளுக்கோஸாவோ, அமினோ அமிலங்களாவோ, கொழுப்பு அமிலங்களாவோ, இல்லை கிளிசரலான இது மாதிரியான மூலக்கூறுகளை வந்து கன்வெர்ட் பண்ணுது. இந்த எளிமையான மூலக்கூறுகளை வந்து பின்னர் என்ன ஆகும்னா ரத்தம் அல்லது நிணநீர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட்டு அப்படின்றாங்க, பிளட்டு இங்கிலீஷில் பிளட். அதுக்கடுத்து இன்னொன்று வந்து என்னென்னா லிம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க, பிளட்டு லிம்ப்பு இங்கிலீஷில். அதை வந்து தமிழில் வந்து ரத்தம் அல்லது நிணநீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இரத்தத்தினாலேயோ அந்த லிம்ப்னாலேயோ அது உரியப்பட்டு ஆற்றலாக வந்து மாறுது. இப்படி பயங்கரமான சிக்கலான மூலக்கூறை வந்து எளிமையான மூலக்கூறாக மாற்றம் செய்யக்கூடிய அந்த செயல்முறைக்கு பேர் வந்து செரிமானம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. இப்படி இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, செரிமான பாதை, செரிமான சுரப்பிகள். செரிமானம் நடக்கக்கூடிய அந்த பாதைக்கு பேர் செரிமான பாதை, அதை செயல்படுத்தக்கூடிய உறுப்புகள் பேர் சுரப்பிகள் அப்படின்றது வந்து செரிமான மண்டலத்தில் நம்ம பார்க்குறோம். டைஜஸ்டிவ் ட்ராக் அலிமெண்ட்ரி கேனல். இட் இஸ் எ காயில்டு மஸ்குலர் டியூப் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் தி மவுத் டு தி ஆனஸ். It is about 6 to 9 meters long and consists of many speciated divisions. They are sequentially arranged as mouth, buccal cavity, pharynx, esophagus, stomach, small intestine, large intestine, rectum and anus. This book indicates a flow chart showing mouth, buccal cavity, pharynx, esophagus, stomach, small intestine, large intestine, then anus. There is a picture representing a human body which shows the parts of the digestive tract. இப்போ நம்ம தமிழில் இதை பார்க்க போகிறோம். உணவு குழலானது சுருண்ட தசையிலான அமைப்பை கொண்டது. இது வாயிலிருந்து மலவாய் வரை நீளமாக இருக்குது. இந்த பாதை வந்து 6 to 9 மீட்டர் நீளமுடையது. இது என்ன பண்ணுதுன்னா ஒரு சிறப்பான பிரிவுகளை கொண்டுள்ளது. இந்த பிரிவு வந்து வாய், வாய்க்குழி, தொண்டை, உணவுக்குழல், வயிறு, சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல் மற்றும் மலவாய் இது மாதிரி வரிசைப்படுத்தியிருக்காங்க. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருக்காங்க.
எப்படின்னா, நம்ம உணவு வந்து ஃபஸ்ட்டு வாய் மூலியமாக போயிட்டு ஒவ்வொரு பகுதியாக கடந்து போகுது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வாயிலிருந்து வாய்க்குழிக்குள்ளே போகுது, அதுக்கடுத்து தொண்டைக்குள்ளே போகுது, உணவு குழல் வழியாக வயிற்றுக்குள்ளே போகுது, அதுக்கடுத்து சிறுகுடல், பெருகுடல், மலவாய். இதுதான் வந்து இதோட ட்ராவல். நம்ம சாப்பாடு சாப்பிட்ற சாப்பாடு வந்து அப்படி ட்ராவல் ஆகி போகுது. ஒரு புக்கில் வந்து ஒரு பிக்சர், ஒரு மனித உருவி ஒரு பிக்சர் வந்து வரைஞ்சி அதில் ஒவ்வொரு பார்ட்ஸையும் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து செரிமான பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செரிமான சுரப்பிகள், இங்கிலீஷில் வந்து டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ. நம்ம கிருத்திக் டிவி சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.